இந்தியா உள்ளிட்ட 20 வளரும் நாடுகள் பங்கேற்கும் G20 அமைப்பின் உச்சி மாநாடு இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் இன்று தொடங்கியுள்ளது. 2 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் முதல் நிகழ்வாக சர்வதேச பொருளாதாரம் மற்றும் சுகாதாரம் குறித்த விவாதத்தில் பிரதமர் நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று ஆலோசனை இன்று நடைபெற்றது. முன்னதாக மாநாடு நடைபெறும் ரோம் மையத்திற்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திரமோடியை இத்தாலி பிரதமர் மரியோ ட்ராகா வரவேற்றார். தொடர்ந்து மாநாடு நடைபெறும் வளாகத்தில் G20 நாடுகளின் தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இந்நிகழ்வின் போது கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள மருத்துவர்கள் வழங்கிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் அவர்களும் தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இம்மாநாட்டிற்கு இடையே இன்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் போரிஸ் ஜான்சன், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் நரேந்திரமோடி தனித்தனியே சந்தித்து ராஜாங்க உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து இந்தோனேஷிய அதிபர் ஜோகோ விடோடோ, சிங்கப்பூர் பிரதமர் லீ உசேன் லாங் உள்ளிட்ட தலைவர்களையும் பிரதமர் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நாளை பருவநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மற்றும் நீடித்த வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் தலைவர்கள் விவாதிக்க உள்ளனர். ஸ்பெயின் அதிபர் மற்றும் ஜெர்மன் சான்சலர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திரமோடி நாளை ஆலோசனை நடத்துவார் என வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னதாக இன்று வேட்டிகன் சென்றடைந்த பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவருடன் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உள்ளிட்டோரும் வேட்டிகன் சென்றனர். தொடர்ந்து பிரதமர் நரேந்திரமோடி போப் பிரான்சிஸை சந்தித்து பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது பருவநிலை மாறுபாட்டை எதிர்கொள்வது குறித்தும் ஏழ்மையை ஒழிப்பது குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர். சுமார் 1 மணி நேரம் இருவரும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசினர். இந்த சந்திப்பின் போது இந்தியாவிற்கு வருமாறு போப்பாண்டவரை பிரதமர் நரேந்திரமோடி அழைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.